விரிவான செய்திகள் சுற்றுச்சூழலுக்கு உகந்த நீடித்த பயன்களை வழங்கும் வகையில் அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறியிருக்கிறார் புதுதில்லியில் இந்திய வனத்துறை பாதுகாப்புத்துறை பயிற்சி அதிகாரிகளிடையே உரையாற்றிய குடியரசுத் தலைவர் தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் பாரம்பரியத்தை ஒன்றிணைந்து செயல்படுத்த முடியும் என்பதை உலகிற்கு இந்தியா எடுத்துக்காட்டியுள்ளதாக கூறினார் சர்வதேச அளவில் தொழில்நுட்பத் துறையில் செய்துள்ள சாதனைகளுக்காகவும் பாரம்பரிய பண்புகளுக்காகவும் இந்தியா அறியப்படுவதாக அவர் கூறினார் இந்தியா உலக அளவில் தலைமையை உறுதி செய்துள்ள நிலையில் அதிகாரிகள் பணியாற்ற தொடங்கியுள்ளதற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மக்களுக்கு நீடித்த பயன்பாடுகளை வழங்கும் வகையில் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சிறந்த நிர்வாகத்தை தொழில்நுட்பம் உறுதி செய்துள்ளதால் அவற்றை அதிகாரிகள் எப்போதும் அறிந்திருக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டார் संस्थाओं उच्च शिक्षण संस्थानों तथा तो इंडस्ट्री के विशेषज्ञों शामिल हैं इस पुरस्कार जो योजना में समय समय पर सुनिश्चित बदलाव किए जाते रहे हैं जियोलॉजिकल सर्वे ऑफ इंडिया के चौदह विशेषज्ञों को आज के पुरस्कारों की विभिन्न कैटेगरीज के लिए चुना गया है जैसे कि आप सभी जानते हैं जियोलॉजिकल सर्वे ऑफ इंडिया का एक वर्षों से वर्ष अधिक का प्रभावशाली इतिहास है इतने लंबे समय तक निरंतर योगदान देते रहना किसी भी संस्था के लिए गर्व की बात है मणिपुर व्यवहार